Namaskaram. I'm so happy to be presenting the part 2 of the Lal Gudi saga, celebrating Lal Gudi Bani in all its glory. Namba part 1 liye sonna maadhiri Lal Gudi Bani abdingaradhu sahithyathukku raga lakshanathukku laya shuddhathukku shruti shuddhathukku swara shuddhathukku kudukkira importance. முக்கியமாக சாகித்யம் ராக லக்ஷணங்கள் லயசுத்தம். இதில் சாகித்யத்தில் எப்படி கம்போசர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு வெறும் புக்கை வச்சு நொட்டேஷனை வச்சு பார்க்க மாட்டார். இதில் எப்படி சங்கதியை ஆட் பண்ணினா அந்த கம்போசருக்கே பெருமை சேர்க்கும் அப்படின் தான் அவர் பார்ப்பார். ஸோ அப்படி ஒரு கீர்த்தனம் நீ இறங்காயனில் அட்டானா பாபநாசம் சிவனோட ஒரு பாடல். அதில் அனுப்பல்லவியில் தாய் இறங்காவிடில் சேய் உயிர் வாழுமோ, வித்தவுட் தி மதர்ஸ் கிரேஸ் கேன் தி சைல்டு லிவ் அப்படிங்கிற ஒரு லைனை டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அட்டானாவில் எப்படி கொடுக்கலாம். தாயிறங்காவிடில் சேய் உயிர் வாழுமோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம், இல்லை தாயிறங்காவிடில் சேய் உயிர் வாழுமோ அப்படின்னு ஒரு க்வெஸ்சனாக கேட்கலாம், ஆர் அது ஒரு கருணாரசத்தோட தாயிறங்காவிடில் சேயுயிர் வாழுமோ அப்படின்னு ஒரு கருணாரசத்தோட ஒரு கெஞ்சுற மாதிரி அப்படியும் ஒரு பாவத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகாக அந்த சங்கதியை பண்ணியிருப்பார். தாயிறங்காவிடில் சேயுயிர் வாழுமோ, திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். தாயிறங்காவிடில் சேயுயிர் வாழுமோ, அடுத்தது க்வெஸ்சன் மார்க். தாயிறங்காவிடில் சேயுயிர் வாழுமோ அப்படி கேட்குற மாதிரி, தாயிறங்காவிடில் சேயுயிர் வாழுமோ, அடுத்தது அப்படியே கெஞ்சுற மாதிரி, தாயிறங்காவிடில் சேயுயிர் வாழுமோ. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ராகத்தில் பல ரசங்களை கொண்டு வர மாதிரி ஒரே லயனுக்கு ஒரே சாகித்யத்துக்கு பல எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து அதோட மனோபாவத்தையே அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுப்பார். இதெல்லாம் கேட்கும் போது நிஜமாகவே தமிழ் தியாகையரான பாபநாசம் சிவனுக்கே எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கம்போசர்ஸ் டிலைட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி ராக லக்ஷணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். இப்போ பரமாத்முடு வாகதீஸ்வரியில் இருக்கும்போது இந்த மாதிரி காம்பினேட்டோரியல் ராகாஸ், வாகதீஸ்வரி அப்படிங்கிறது ஒரு விவாதி ராகம், அதுக்குன்னு ஒரு தனி ஸ்வரூபம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த ரிஷபத்தில் தான் அது வந்து ஹரிகாம்போதியோட ஒரு வித்தியாசமாகிற ஒரு ராகம். ஹரிகாம்போதி வந்து இட்ஸ் அ டாமினன்ட் ராகம், அதில் தியாகராஜ சுவாமியோட பல கீர்த்தனம் இருக்குது, 10 கீர்த்தனத்துக்கு மேலே இருக்குது ஹரிகாம்போதியில். அதனால் ஹரிகாம்போதி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது முதல்ல. வாகதீஸ்வரிங்கிறதுல பரமாத்முடு தான் வந்து நமக்கு ஒரு பிராதானியமாக ஒரு இருக்கிற ஒரு பாடல். அதில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா அவரே வந்து இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஃபியூ ரெக்கார்டிங்ஸ் அவர் வாசித்ததை கேட்டார்னா ஒரு மாதிரி வாசிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவரே வந்து ஒவ்வொரு டைம் ஹீ ஃபெல் தட் இல்லை இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. இதில் வந்து அனுப்பல்லவியில் பார்த்தீங்கன்னா ஹரியட இப்படி தான் இந்த அரா அவர் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருப்போம். ஹரியட ஹரோட ஹரியட ஹரோட ஹரியட. இதில் வந்து ஹரிகாம்போதிக்கும் வாகதீஸ்வரிக்கும் வித்தியாசமே ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த சத்ருதி ரிஷபம் அதை காமிச்சாதான் வாகதீஸ்வரி, அதை நம்ம காமிக்கவே இல்லை. அதை கொண்டு வந்தால் தான் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹரிகாம்போதி அண்ட் வாகதீஸ்வரி. ஏன் அதுக்கு முந்தின லைன் வந்துடுத்து அதுக்கு அடுத்த லைனில் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணோன்னா அந்த வாகதீஸ்வரி இன்னும் எப்படி, ஹவு தி ராகா இஸ் இம்ப்ரெக்னென்ட் வித் பாவா ராக பாவா இன் எவ்ரி ஃப்ரேஸ் அண்ட் எவ்ரி லைன் அப்படிங்கிறத ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவார். இதனால் இந்த லைனை அறாவதத்தில் திருப்பாமல் அப்படியே மேலே போயிடணும் அப்படின்னு தான் சொல்வார். ஹரியட ஹரோட சூரலட நரூலட, அல்லது அந்த சத்ருதி ரிஷபத்தையும் சேர்த்து ஆறாவது இடத்துல திருப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஹரியட ஹரோட ஹரியட இப்படி பண்ணோன்னா
அந்த ஹரிக்காம்போதைங்கிற ராகம் வந்து உங்கள் மனசில் தோணவே தோணாது. ஏன் ஒருத்தர் பாடும்போது நமக்கு ஆம்பிகூட்டியாக இருக்குது அப்படின்னு சில ரசிகர்கள் கேட்கும்போது, ரசிகர்கள் மேலே ஃபால்ட் இல்லை, எங்கள் மேலே தான் ஃபால்ட். நாங்கள் வந்து சரியாக கொடுத்தோம்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஆம்பிகூட்டியும் இருக்காது. அதை வந்து எப்போதுமே அந்த ராகத்தை ஒரு ஒரு ஃப்ரேஸுமே அந்த ராகத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்கணும். எஸ்பெஷலி இந்த விவாதி ராகங்கள்லாம் பாடும்போது சேர்த்து சேர்த்து தான் கொடுக்கணும் அப்படிம்பார். ஒரே இடத்துல டுவெல் பண்ணியிருந்தோன்னா இட் வில் ரிமைண்ட் ஆஃப் அதர் ராகம்ஸ். அதனால் இந்த சாகித்யம், ராகபாவம் அண்ட் லய சுத்தத்துக்கு எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். இதில் நம்ம பார்ட் ஒனில் ஏற்கனவே பார்த்தது எப்படி வர்ணத்துக்கும் கீர்த்தனத்துக்கும் கிருதி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது ராக ஆலாப்பனை. ராக ஆலாப்பனையை எப்படி கையாண்டார், வாட் வாஸ் இஸ் தாட் ப்ராசஸ். த ஃபஸ்ட் ஃப்ரேஸ் ஷுட் எஸ்டாப்ளிஷ் த ராகா அன்ஆம்பிகுவஸ்லி அப்படிங்கிறது தான் அவரோட வியூ பாயிண்ட். அந்த ஃபஸ்ட் ஃப்ரேஸே ததர் அப்படின்னா சாவேரி. ததர பைரவி. ததர அப்படின்னா சங்கராபரணம். அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ்லேயே அந்த ராகம் அப்படி சுரூபம் வந்துடணும். ஹி வாஸ் நாட் அ பிலீவர் இன் பிளேயிங் வித் த ராகம்ஸ். அது ஒரு பிளேஃபுல்லாக ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏமாத்துறது, ஒரு ரசிகர்களை ஒரு ஏமாத்துறதுல ஒரு சந்தோஷம் வந்து இருக்கிறது, அந்த ஒரு ஃபிலாசபி அவருக்கு. ஹி டென் பிலீவ் இன் தட். ஹி வாஸ் ஆல்வேஸ் பிலீவ் தட் வி ஷுட் டேக் அலாங் த ரசிகாஸ் வித் அஸ். அது வந்து ஒரு வந்து ஒரு இட்ஸ் அ ஜேர்னி அலாங் வித் தெம். அதனால் வி ஷுட் நாட் டேக் ப்ளெஷர் இன் டிசீவிங் தெம் அப்படிங்கிறதுனால வந்து அவளை ஏமாற்றிட்டோம் பத்தியா அப்படின்னு வந்து அதில் ஒரு சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அந்த முதல்லையே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அந்த ராகத்தை. ரெண்டாவது அந்த ந எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். ஆலாப்பனில் அந்த ந சிலபல் யூஸ் பண்ணுறது நமக்கு கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் அகாரமாக வந்து ரொம்ப கொடுக்கறது ஒரு அழகு. எந்த இடத்துல அகாரம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியம், அகாரம் கொடுக்கறது. பட் அந்த ந கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். அதை எந்த எம்ஃபசைஸ் பண்ணுறோம், தர முகாரினா அப்படின்னு இருக்கும். அந்த ந கொடுக்கலன்னா தன்ன தொர அந்த ந எங்கே கொடுக்குறோம், அந்த எம்பசைஸ் பண்ணுறது. அப்புறம் ராக ஆலாப்பனைக்கு தாளம் இல்லைனாலும் அகெயின் காலப்பிரமாணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். தாளமும் காலப்பிரமாணமும் டிஃப்ரெண்ட் திங்ஸ். தாளம்ங்கிறது 1, 2, 3, 4 அப்படின்னா ஏகத்தாளம் அப்படின்னு சொல்கிறோம். மூணு பீட்னா ரூபக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலப்பிரமாணம்ங்கிறது வந்து ஒரு ஒரு ஃப்ரேஸுக்கும் இருக்குது. இந்த ஒரு ஒரு நோட்டுக்கும் எவ்வளோ கேப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது காலப்பிரமாணம். அப்படின்னு பண்ணோன்னா இழுக்கிறது அப்படின்னா ஓடுறோம். அதனால் இந்த ராகத்தை எப்படி ஒரு காலப்பிரமாணத்தோடு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஒரு ராகத்துக்கும் ஒரு இன்ஹெரண்ட்டாக ஒரு காலப்பிரமாணம் இருக்குது, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு தேவகாந்தாரி அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு சவுக்கம், ஆரபி அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு மத்தியம காலம், ஒரு மத்தியம காலத்துலேருந்து துரித காலத்துக்கான ஒரு ராகம். நீலாம்பரி அப்படின்னு இருந்தால் ஒரு சவுக்கம், கேதாரம் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு மத்தியம கால ராகம். அதுக்கு ஒரு ராகத்துக்கே ஒரு இன்ஹெரண்ட் காலப்பிரமாணம் அப்படிங்கிறது உண்டு. அது ரொம்ப அழகாக சொல்லுவார். அது ஒரு சேம் செட் ஆஃப் நோட்ஸ்லேயே, பட் ஆனால் அந்த காலப்பிரமாணத்துலேயும் நம்ம வந்து வி கேன் டிஃப்ரென்ஷியேட் தி ராகம். இது நீலாம்பரி, இது வந்து சௌக்கமாக இருக்கு. அப்படின்னா கேதாரம். இந்த கமப்பனி பமகரிசா அதெல்லாம் அதே தான் போடுறோம். ஆனால் அந்த காலப்பிரமாணத்தில்
அது மாதிரி ஆரபியில் அப்படின்னு ஆரபி அப்படின்னா தேவகாந்தாரி அந்த ஆரம்ப ஃப்ரேஸ் அதே தான். இந்த காலப்பிரமாணத்தை வச்சு அந்த ராகத்தை நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். ஆனால் இதுக்கு எக்ஸப்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லுவார். மகான்கள் தியாகராஜ சுவாமி போல் மகான்கள் வந்து ஒரு ராகத்தை எப்படி வேணால் அவன் வந்து விளையாடுவாள். இப்போ தேவகாந்தாரிலேயே க்ஷீரசாகர சயனா சௌக காலத்தில் இருக்குது, சீதாவரை அந்த மாதிரி சௌக காலத்தில் போட்டது, கொலுவை உன்னாடி மாதிரி கொலுவையுன்னாடே ஒரு மத்தியம காலத்துலேயும் அப்படியும் வந்து போட்டிருக்கார் தியாகராஜ சுவாமியை. இப்போ இந்த மாதிரி மகான்கள் வந்து அவன் வந்து அது சித்தி ஆனதுனால அவளுக்கு வந்து எங்கே தொட்டாலும் அந்த ராகம் வரும், அதனால் அவளால் என்ன வேணால் விளையாட முடியும் அப்படின்னு அது ரொம்ப அழகாக சொல்லுவார். அதே மாதிரி இந்த கொலுவையுன்னாடே சொல்லும்போது அற ஆவர்தனத்தில் தேவகாந்தாரிலையும் அடக்கியிருக்கார், ரெண்டு ஆவர்தனத்தில் பைரவியில் கொலுவையுன்னாடே கொண்டு போவார். கொலுவையுன்னாடே அறாவர்தனத்தில் முடியறது, கோலுவையுன்னாடே இந்த கொலுவையுன்னாடே அதே வார்த்தை தான், அற ஆவர்தனத்தில் தேவகாந்தாரியில் முடியறது, ரெண்டு ஆவர்தனத்தில் பைரவிக்கு எழுத்துன்னு போயிருக்கார். ஸோ இதெல்லாம் தியாகராஜ சுவாமியோட வந்து ஒரு கல்பனா சக்தி, ஒரு சித்தி ஆனதுனால அவன் எங்கே தொட்டாலும் அந்த ராகத்தை எப்படி கையாண்டாலும் அது வந்து அப்படி நிற்கும். அது மாதிரி முகாரி எடுத்துட்டோன்னா ஏலாவத்தாரையோ இல்லை காரூபாருவோ ஒரு முறிப்பேமுவோ தியாகராஜ சுவாமி ரெண்டு கலையில் சவுக்கத்தில் பண்ணியிருக்க. அந்த மாதிரி முகாரிக்கே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வரத்தையும் பாடிட்டு ஒரு மத்தியம காலத்துக்கும் அந்த மாதிரியும் வந்து தியாகராஜ சுவாமி இடம் கொடுக்குறாரு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். எக்ஸெப்ஷன்ஸ் வில் ஆல்வேஸ் பி தர், ஜென்ரலாக அந்தந்த ராகங்களுக்கு ஒரு காலப்பிரமாணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரே நோட்டை வச்சு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ஒரு சங்கராபரண காந்தாரத்துக்கும் ஒரு கல்யாணி காந்தாரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்தர காந்தாரம் தானே அப்படின்னு கிடையாது, அந்த சங்கராபரணம்னா அந்த அந்தர காந்தாரத்தில் அப்படியே வந்து நிற்கிறது, ஒரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு தியானத்தை கொண்டு வர மாதிரி சங்கராபரணத்தில் அந்த அந்தர காந்தாரத்தில் நிற்கிறது. கல்யாணியில் வந்து ஒரு வேவ்ஸ் மாதிரி அந்த காந்தாரம் வந்து அப்படியே போயின்ட்டுருக்கும் அது அசைவோடு. தர சங்கராபரண காந்தாரம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, கமகமே இல்லாமல் தன்ன தர இந்த காந்தாரம் அப்படியே பின் பாயிண்டடாக இருக்குது. த அப்படின்னா கல்யாணி அந்த காந்தாரம் அசையிறது அப்படின்னா ஒரே நோட்டு தான், ஒரே அந்தர காந்தாரம் தான், ஆனால் எது அதை எப்படி அந்த ஸ்ட்ரெயிட் கொடுக்குறோமா, ஃப்ளாட்டாக கொடுக்குறமா, கமகமாக கொடுக்குறோமா அப்படிங்கிறதுல அந்த ராக சாயை அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுறது. அதே மாதிரி ஒரே ஃப்ரேஸ் கம தாப்பா அப்படிங்கிறத வச்சுண்டு அது சங்கராபரண காந்த அது கமதாப்பாவா, கன்னடாவோட கமதாப்பாவா, பேகடையோட கமதாப்பாவா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுவார். ததர நன்ன அப்படின்னா சங்கராபரணம், கமதாப்பா மக நன்ன ததர கமதாப்பா கமதனி சதாப்பா இது கன்னட. தர நோ
இது பேகடையோட கம தப்பா இந்த கம தாப்பா அப்படிங்கிறது ரெண்டுலாத்துக்கும் அதே நோட்ஸ் தான். அந்தரகந்தாரம், சுத்த மத்தியமம், சதுஸ்ருதி தெய்வதம், பஞ்சமம் அப்படிங்கிறதான். ஆனால் அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆறுது நம்ம கமகங்கள் கொடுக்கறதுல, ஒரு சுத்த ஸ்வரமாக கொடுக்குறோமா கமகமாக கொடுக்குறோமா, அந்த கமகம் கீழேந்து வருதா அது மேலேந்து வருதா, அதுக்கடுத்த நோட் அது எப்படி, அதுக்கு எப்படி கமகம் கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ராகங்கிறது, ராக லக்ஷணம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த ராக லக்ஷணத்தில் இந்த லிபர்ட்டி எடுத்துன்னு அதை வந்து ரொம்ப கனாபினான்னு பாடுறதில் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹீடன் பிலீவ் இன் தட். ஸோ வந்து அந்த ராக லக்ஷணங்களை எப்போதுமே வந்து அதை வி நீட் டு ரெஸ்பெக்ட். அதுக்குள்ளே என்ன விளையாடணுமோ விளையாடலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். அதை உடச்சிண்டு வந்து அதுக்கு நான் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வரேன், அந்நிய சுரம் கொண்டு வரேன், இல்லை நான் இப்படி தான் போடுவேன், இது மை ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ இந்த ராக ஆலாப்பனை அப்படிங்கிறத வரும்போது அதுக்கு வந்து அண்டு ப்ரப்போர்ஷன் எவ்வளோ நேரம் பாடணும், இது ரொம்ப ஜிஎன் சார் சொல்லுவார். ஒரு ராகம் தானம் பல்லவி பாடும்போது ஒரு 4 ஸ்டேஜாக பாடுவார் ஜிஎன் சார் ஆலாப்பனை. ஒரு 45 நிமிஷம் ராகம் பாடுவார், இது வந்து பல்லவிக்கு பாடும்போது. வேறு சப்மெயின் ஒரு சும்மா ஒரு வெறும் கீர்த்தனம் ஒண்டி பாடுறோம், இல்லை கீர்த்தனம் ஒரு சுரம் பாடுறோம் அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம்க்குள்ளே. ஒரு மெயினாக எடுத்து பாடுறோம், ஒரு நிதிச்சால சுகமாக அப்படி எடுத்து பாடுறோன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அதுக்கு எப்படி டெவலப் பண்ணுறது அந்த ஆலாப்பனை அப்படிங்கிறது, இட் ஹாஸ் டு பி ப்ரப்போர்ஷனேட். தி ஆலாப்பனோட டியூரேஷன் ஹாஸ் டு பி ப்ரப்போர்ஷனேட் அக்கார்டிங்லி டு தி ஆர்டர் இன் தி கான்செர்ட் ஆர் டு தி ஐட்டம் தட் வி ஆர் ப்ரெசென்டிங். அது சப்மெயினாக மெயினாக ராகம் தானம் பல்லவியாக, இல்லை வெறும் ஒரு கீர்த்தனமாக ஒண்டி பாடுறோன்னா ஒரு 30 செகண்டில் கூட ராகத்தை அவுட்லைன் கொடுத்து அப்படி பண்ணிடலாம். இதில் அரியக்குடி ராமானுஜங்கார சொல்லுவார், ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த ராக ஆலாப்பனை அவுட்லைனை கொடுத்துட்டு அதை எப்படி பாடுறது அப்படிங்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து அந்த ராக ஆலாப்பனை வந்து எவ்வளோ டியூரேஷன் பாடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரப்போர்ஷன் எல்லாத்துலேயுமே அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவார். இது எக்ஸாம்பிள் சொல்லும்போது சர்க்கரை வந்து அதை வந்து கொஞ்சம் போடும்போது அது அளவாக இருக்கும்போது நல்லாயிருக்கு, உப்பு அது அளவாக இருக்குது, உப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உப்பை ஃபுல்லாக கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம ஆலாப்பனை பாடுறோங்கிறதுக்காக எதை வேணால் பாடுறோன்னா 45 நிமிஷம், எனக்கு இன்றைக்கி மனோதர்மம் வந்துடுச்சு சார், எனக்கு அடக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பாடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கூட வந்து அதை என்கரேஜே பண்ண மாட்டார். ஸோ அந்த ப்ரப்போர்ஷனுங்கிறத ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவார். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஆஸ்பெக்ட் சிட்டேஸ்வரம். சிட்டேஸ்வரம் பல சிட்டேஸ்வரங்கள் அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார். அதில் வந்து ஏதாவது ஒரு மீனிங் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணுவார். அதாவது இப்போ வந்து ஒரு நவரச கன்னட, தியாகராஜ சுவாமியோட நவரச கன்னட பழுக்கு கண்ட அதை எடுத்துட்டோன்னா ராமரோட மொழி எவ்வளோ அழகாக இருக்குது, ராமரோட ஸ்பீச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கீர்த்தனம். அதுக்கு சிட்டேஸ்வரம் வந்து அதுக்கு தக்கவாறு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து அது போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்டோ ஒரு சிட்டேஸ்வரம். நவரச கன்னட ராகம் சகம ப தம கம ப ச நித ம ப ச க ம க ரி ச நி த ம ம க ரி சகம ப தம கம ப ச நித ம ப ச க ம க ரி ச நி த ம ம க ரி. இது வந்து எப்படி இருக்குன்னா, எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு அவர் சொல்லுவார், ராமர் வந்து ஒவ்வொருத்தரையாக குசலம் விசாரிக்கிறார், நீ எப்படிப்பா இருக்க, நீ எப்படி இருக்க, ஓஹோ நீங்கள் வந்திருக்கேடா, நீங்கள் எப்படி இருக்கேன் அப்படின்னு சகம ப தம கம ப ச நீத ம ப ச க ம க ரி ச நீத ம ம க ரி சகம ப ச க ம க ரி நீத ம ப ச நீத ம க ரி பல்லுக்கு கண்ட அப்படின்னு ஒரு ஸ்வரமும் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணும். மியூசிக் வந்து ஒரு லாங்குவேஜ், ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு தான் அவர் பார்த்தார். ஸோ அந்த சிட்டேஸ்வரம்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு லய விஷயமும் இருக்கும், பட் ஆனால் அது ஒரு லயத்தை தெரியாதவர்களாலையும் எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி வந்து ரொம்ப பல சிட்டேஸ்வரங்கள் பண்ணது உண்டு. இதில் இந்த தாய திரிபுர சுந்தரியில் அதை மாதிரி வந்து அவர் பாப்புலர் வேர்ஷனோட இன்னும் கொஞ்சம் லய விஷயத்தோட அதை பேஸாக வச்சுட்டு, தாய திரிபுர சுந்தரியில் வந்து ஒரு பேஸ் என்ன போட்டிருக்கோம் அது சிட்டேஸ்வரத்தை பேஸாக வச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் விளையாடுவார் லயத்தோட.
இந்த மாதிரி கொஞ்சம் லய விஷயங்களை கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சம்டைம்ஸ் கொஞ்சம் வந்து அந்த கடைசியில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணி ரொம்ப அழகாக ஒரு அழகு சேர்ப்பார். அடுத்தபடியாக பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் நிரவல். நிரவல் அப்படிங்கிற வார்த்தையிலேயே அவருக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. ஏன்னா நிரவல் அப்படின்னு சொல்லும் போது முக்கால்வாசி நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி கொஞ்சம் கெஸ்ட்ஸ் வந்திருக்கா, இதை கொஞ்சம் இந்த பாயசத்தை கொஞ்சம் நிரவிட அப்படின்னா கொஞ்சம் வந்து டைல்யூட் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். ஆர் இந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்குது, இதை கொஞ்சம் நிரவிட அப்படின்னா, இந்த பள்ளத்தை கொஞ்சம் நிரவிட அப்படின்னா சமமாக்கிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ நிரவலுக்கு வந்து இட்ஸ் நாட் யூஸ் இன் வெரி பாசிட்டிவ் சென்ஸ் இன் தமிழ். அதனால் அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, இந்த டான்ஸில் வந்து சஞ்சாரி பாவம் அப்படிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவார். ஏன்னா அந்த சஞ்சாரி பாவம் கொடுக்கறதுங்கிறது ஒரு லைனுக்கு அது எவ்வளோ விதமான எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது, ஒரே லைனுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது சஞ்சாரி பாவம் அப்படின்னு டான்ஸர்ஸ் எல்லாம் பரதநாட்டியத்தில் காமிப்பா. அந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப சொல்லுவார். சஞ்சாரி பாவம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும், நிரவல் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இந்த நிரவல் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அவர் எம்பசைஸ் பண்ணுறது வந்து எந்த லைனை நிரவல் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இந்த நிரவல் அப்படிங்கிறது நம்ம என்ன வேணால் லைனை எடுத்துக்கலாம், மியூசிக்கலாக இது இட்ஸ் சவுண்டிங் குட் அதை எடுத்துடலாம் அப்படின்னு கிடையாது. அர்த்தம் வந்து பரிபூர்ணமாக இருக்கணும், அர்த்தபூர்வமாக இருக்கணும், அர்த்தம் வந்து பரிபூர்ணமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அவரோட வியூ பாயிண்டில். இப்போ ஞானமோ சகராதா பூர்வி கல்யாணி இருக்கும்போது பொதுவாக எல்லோரும் பரமாத்மனு ஜீவாத்மனு பத்து நாலுகு லோகமுழு அப்படிங்கிற இடத்துல நிரவல் பண்ணுவாங்க. பூர்வி கல்யாணி பிரமாதமாக இருக்கிற இடம் தான் அந்த இடத்த பாடினாலே அந்த நிரவலுக்குங்கிற ஒரு உரிய இடம் தான் அது. ஆனால் அது அர்த்தம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. பரமாத்மனு ஜீவாத்மனு பதினாலுகு லோகமுழு, பரமாத்மா ஜீவாத்மா பதினாலு லோகங்கள். இதையே திருப்பி திருப்பி நம்ம நிரவல் பண்ணியிருந்தோன்னா தெலுங்கு தெரிந்தவர்களுக்கு கேன் தி அப்ரிஷியேட், ஒரு கேன் தி லேமேன் லிசனர் கேன் தி அப்ரிஷியேட். இந்த சாகித்யம் சங்கீதமும் சேரும்போது தான் அதோட இம்பேக்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது வந்து பரிபூர்ண நிஷ்கலங்க நிரவதி சுகதாயகா அப்படிங்கிற இடத்துல வந்து நிரவல் சஞ்சாரி பாவம் பண்ணணும் அப்படிம்பார். ஏன்னா பரிபூர்ணமானவர் ராமர், நிஷ்கலங்கம் கொஞ்சம் கூட கலங்கம் இல்லாதவர், நிரவதி சுகதாயகா எப்போதும் சுகத்தையே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சஞ்சாரி பாவம் பண்ணோம்னாலே அந்த வார்த்தைகளே அது வந்து கொண்டு போயிடும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது சஞ்சாரி பாவம் போது அந்த வார்த்தைகள் நமக்கு பாடுறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த ராமச்சந்திர பிரபுவை பற்றி இவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்த விட்டுவிட்டு இந்த பரமாத்மனு ஜீவாத்மனு பதினாலுகுளும் லோகமுழு நர கிம் புருஷ அப்படின்னு அந்த இடத்துல போய் நம்ம சொல்லியிருந்தோன்னா இது இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட்ஸ் இன்கம்ப்ளீட். இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட் அண்ட் வி லவ் டு சிங் தட் அண்ட் இட்ஸ் எ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ராமா. பரிபூர்ண நிஷ்கலங்க பரிபூர்ண நிஷ்கலங்க நிரவதி சுகதாயக பரிபூர்ண நிஷ்கலங்க. இந்த நிஷ்கலங்கங்கும் போது கலங்கமே இல்லாத இடம், கலங்கமே இல்லாதவர் ராமச்சந்திர பிரபுங்கும் போது அந்த ஒரு மேல் ஷட்ஜத்தில் அப்படியே நிற்பார். நிஷ்கலங்க பரிபூர்ண நிஷ்கலங்க நிரவதி
சுகதா பரிபூர்ண நிஷ்கலங்க. இந்த மாதிரி பாடும்போது நமக்கு அது ஒரு மூவிங்காக ஒரு எமோஷ்னலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த சஞ்சாரி பாவம் அது வெறும் சங்கீதமாக லயத்தை உண்டி காமிக்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் சஞ்சாரி பாவம் அப்படின்னு ரொம்ப சொல்லுவேன். அது மாதிரி பாலகோபாலன் பாடும்போது துரோண கர்ண துரியோதனாதி ஹர முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனம் பைரவீராகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கீர்த்தனம். துரோண கர்ணா கர்ண துரியோதனாதி ஹர திரௌபதி மான சம்ரக்ஷணக்கர. ஏன்னா நீல நீரில் தான் என் பொதுவாக நிரவல் பண்ணுறது வழக்கம். இதில் சொல்கிற இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கு. ஏன்னா ஒரு ரெண்டு கான்ட்ராஸ்ட்டை சொல்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா துரோண கர்ண துரியோதனாதி ஹர ஹவு ஹி வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்லேயிங் துரோண கர்ண துரியோதன அண்ட் ஹவு அது வந்து ஒரு போர்க்களத்துக்கு எப்படி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை வந்து எப்படி ஒரு அவளை வந்து டேக்கிள் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு போர்க்களம் அப்படிங்கிறதுனால ஒரு அக்ரெசிவ் ரசத்தை கொடுக்கணும். துரியோதனாதி திரௌபதி மான சம்ரக்ஷணக்கர அப்படிங்கும்போது திரௌபதியோட மானத்தை சம்ரக்ஷணக்கர ஹே கிருஷ்ணான்னு கத்தும்போது அது எப்படி அந்த கருணாரசத்தோடு உடனே வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு கான்ட்ராஸ்டாக இந்த பைரவியில் நிறைவேல பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். துரோண கர்ண துரியோதனாதிகர திரௌபதி மான சம்ரக்ஷணகர 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 துரோண கர்ண துரியோதனாதிகர அப்படின்னு அந்த இடத்துல லயத்தை ஜாஸ்தி காமிச்சு திரௌபதி மானசம்ரக்ஷணகர துரோண கர்ண துரியோதனாதிகர லரரரி துரோண கர்ண துரியோதனாதிகர திரௌபதி மானசம் ரக்ஷணகர துரோண கர்ண துரியோதனாதிகர. இப்படியே இதுக்கு கல்பனா சரமும் பாடுறதும் இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டாக எப்படி ஒரு அக்ரெசிவாக ஒரு ரசத்தையும் ஒரு கருணா ரசத்தையும் ஒரு ரௌத்ர ரசத்தையும் ஒரு கருணா ரசத்தையும் ஒரு வீர ரசத்தையும் ஒரு கருணா ரசத்தையும் காமிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த சஞ்சாரி பாவம் அப்படிங்கிறத பண்ணி காமிப்பார். அப்படி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த நிரவல் சஞ்சாரி பாவம் அப்படிங்கிறது ஒரு ஒரு லைனையே வச்சுண்டு எப்படி பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து சங்கீத கலாநிதி மதுரமணியரை சொல்லுவார். ஒரு வெறும் ஒரு ரெண்டு வார்த்தையை வச்சுண்டு, ஒரு லைன் கூட இல்லை, ரெண்டு வார்த்தையை வச்சுண்டு பிரேமஜூச்சி நாப்பை பெத்த மனசு ஜேசின பெத்த மனசு ஜேசி அப்படிங்கிறத வச்சுண்டு ஒரு காலினில் சிலம்பு அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தையை உண்டியே வச்சுண்டு எப்படி அந்த மதுரமணியர் வந்து அது ஒரு ஃபுல் எஃபெக்டை கொடுத்துருவார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த சஞ்சாரி பாவத்தில். ஏன்னா பொதுவாக நிரவல்ங்கிறது த பொசிஷன் ஆஃப் த சிலபிள் ஷுடன் சேஞ்ச் அந்த வந்து அந்த மிஸ்ர சாப்புல இருந்ததுன்னா இந்த நாலு தள்ளி இது வரணும், இது மூணு தள்ளி வரணும், இதெல்லாம் இந்த அது எப்போதுமே ஃபாலோ பண்ணுவார். பட் இகே மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தி இமோஷன் ஆஸ்பெக்ட். அந்த லைன் கம்ப்ளீட் ஆகணும், அந்த அர்த்த பாவமாக இருக்கணும், அது எப்படி ஹவு கேன் வி மேக் இட் மோர் எக்ஸ்ப்ரெசிவ் அப்படிங்கிறதுல தான் அவர் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கல்பனாஸ்வரம். கல்பனாஸ்வரம் அப்படின்னு சொல்லும்போது சர்வலகு ஸ்டைல் அது ஒரு ஸ்டைல். இந்த பொருத்தம் வச்சு பாடுறது அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு ஒரு பெரிய லெவலில் கொண்டு போனது லால்குடி சார், ஜிஎன் சார் அவர் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த பொருத்தம் பாடுறது அப்படிங்கிறது. அதுவரையிலும் பாடிந்த ஒரு அது முடிக்கிறது அப்படி எண்டிங் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபிக்ஸட் எண்டிங்காக இருக்கும். இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு காந்தமகு பேரு பொந்தித்திவி அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு மத்தியமத்தில் முடிக்கிறது, அதுக்கு மிந்தின ஸ்வரம் பஞ்சமத்தில் ஆரம்பிக்கிறது,
மரி சரி மகாந்த மகு இல்லை அடுத்த ஸ்வரத்தில் முடிக்கிறது சரி ம பனி காந்த மகு அப்படி தான் இருந்தது. இதை வந்து எப்படி வேறு வேறு இடத்துல கொண்டு போய் அங்கேருந்து ஒரு லிங்க் கொடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஜிஎன் சார் தான் முதல்ல காமிச்சது. ரே ம பனி ச காந்த மகு ரே ம பனி ரே காந்த மகு பனி சரி ம காந்த மகு நிறி ம காந்த மகு இந்த மாதிரி பல இடங்களில் கொண்டு அங்கேருந்து ஒரு லிங்க் எடுத்துகிட்டு வந்து அந்த பஞ்சமத்தை கொண்டு வந்துடுவார். அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு அப்படியே எல்லாரையும் அப்படியே ஒரு ஸ்பெல் பவுண்டாக ஆக்கும். அது அதை சொல்லி இதில் எப்படி ஒரு கணக்கையும் சேர்க்கலாம், ஒரு அரித்மெட்டிக் ஒரு மேத்தமேட்டிக்ஸையும் சேர்க்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த பொருத்தத்தில் கணக்கையும் சேர்த்தது லால்குடி ஜெயராமன் சாருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதுக்கப்புறம் சேஷகோபாலன் சார், டிஆர் சுப்பிரமணியம் சார் போன்றவர்கள் மாமேதைகள் நிறைய அதை வந்து எடுத்து பண்ணியிருக்கார்கள். இந்த கணக்கை வந்து ரொம்ப அழகாக அதை அரித்மெட்டிக்கை கொடுத்து அது ஈஸ்தட்டிக்ஸோடு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக லால்குடி சார் செஞ்சார். அதை எப்போதுமே டூஸ் ஓட அவர் டோன்ட்ஸ் அதில் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுவார். ஏன்னா அந்த டோன்ட்ஸ் வந்து எதை பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கொடுத்தனாலே எது பண்ணலாங்கிறது பாக்கி இருக்கிறது தானே, எது பண்ணலாங்கிறது தெரியும். தெர் வில் பி இன்ஃபைனட் ஃப்ரீடம் வித்இன் த டூஸ், பட் அந்த டோன்ட்ஸ் வந்து அதை வந்து எப்போதுமே வந்து அவர் அளவே பண்ண மாட்டார். ஸோ அந்த பொருத்தம் பாடும்போது ரொம்ப முக்கியம் அந்த அர்த்தம், ஏன்னா வந்து அனர்த்தமாக போயிடக்கூடாது. நம்ம பொருத்தம் பாடும்போது செந்திலாண்டவன் இருக்குன்னா வடிவேலன் அப்படி ஒரு ஒம்பது தள்ளி வர இடம் ரொம்ப அழகாக இருக்கும் ரூபகத்தாளத்தில். இதில் பாடும்போது என்ன வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவார். ரேகா மபதனி சா வடிவேலன் ரேகா மபதனி சாவடி வேலன் சாவடி வேலன் அப்படின்னு வரக்கூடாது. முருகன் ரேகா மபதனி வடிவேலன் அப்படி பாடலாமே அப்படிம்பார். அந்த வடிவேலனை வந்து நீ வடிவேலன் அப்படின்னு அதை வந்து ஒரு பொருத்தமாக ஒரு மீனிங்கோட பாடுறது, ஒரு அர்த்தத்தோடு பாடுறது அப்படின்னு அந்த டோன்ஸில் வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவார். அது மாதிரி ரீதிகோல ஜனனி நினைவினா பாடும்போது ஜனனி நின்னுவினா சனி பாப ஜனனி இது வந்து நல்ல ஃப்ரேஸ் ரீதி கொலைக்கு சனி பாப்ப நினிசா அப்படிங்கிறது. ஆனால் அது அர்த்தமாக பார்த்தோன்னா என்ன பாப்ப ஜனனி அப்படின்னு போய்டுறது. ஸோ அது ஒரு மகா பாப்பமாகிடும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்வரம் போடும்போது ரொம்ப பொருத்தம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எதை வேணால் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதை ரொம்ப திங்க் பண்ணி அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் பொருத்தம் பாடும்போது. பிகாஸ் எஸ்பெஷலி பொருத்தம் பாடும்போது அது ரொம்ப இட் கேன் லீட் டு டிசாஸ்ட்ரஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம் அந்த பொருத்தம் பாடும்போது அது எதை பாடுறோம் அப்படின்னு. அதை மாதிரி சொல்லுவார். சிலத்துக்கு வந்து சில கீர்த்தனங்களுக்கு சில கிருத்திகளுக்கு அதை கீர்த்தனத்தை அப்படியே விட்டுட்டோம்னாலே போதும், அந்த ஸ்வரமே பாட வேண்டாம். அந்த கல்பனா ஸ்வரம் பாடினா தான் அதுக்கு எம்பலிஷ்மெண்ட்ங்கிறது கிடையாது. அது அப்படியே விட்டுட்டோன்னா அந்த கீர்த்தனமே வந்து இட் இஸ் ஃபுல்ஃபில்லிங். அது வந்து சிலது வந்து முத்துசாமி தீட்சித கீர்த்தனம் பல கீர்த்தனத்துக்கு அதை அப்படியே சொல்லுவார். அதை அப்படியே விட்டுடலாம், அதை டச் பண்ண வேண்டாம் அப்படிம்பார். அது மாதிரி பிரியசாமி தூரன் கீர்த்தனம் முருகா முருகாலாம் இருந்ததுன்னா முருகா முருகா என்று உருகாதோ உந்தன் உள்ளம் அப்படிங்கும்போது இது வந்து இட்ஸ் வெரி டெம்டிங் ஃபார் எஸ்பெஷலி பீப்புள் வித் லயசுத்தம். அந்த மூணு தள்ளி மிஸ்டர் சாப்பு வருது முருக முருக என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம் தப்பம் மக்கேரி சனித சிம்ம முருக முருக என்றால் அப்படின்னு. இதை வந்து இந்த பெரியசாமி தூரன் என்ன ஒரு பாவத்தோடு போட்டுருக்கார் இந்த பாட்டை உந்தன் உள்ளம் உருகாதோ அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம வந்து இதை வந்து ரொம்ப லயத்தை வந்து இதை பிடுங்கிண்டு இதை இந்த பாடினா அவ்வளோ உச்சிதம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். அது வந்து அப்படி பாடணுன்னா கூட வந்து ஒரு லைட்டாக அது ஒரு லயத்தை காமிக்காமல் அப்படி பாடணும். முருகா முருகாலாம் அந்த மாதிரி கீர்த்தனத்துக்கெலாம் பாடணுன்னா பெஸ்ட்டு ஸ்வரமே பாடாமல் இருக்கிறது. அப்படி பாடணுன்னாலும் கீழ்கால ஸ்வரத்தை ஒண்டி பாடிண்டு அந்த லயத்தை ரொம்ப காமிக்காமல் அதை பாவபூர்வமாக அதை போனோம் அப்படிங்கிறத ரொம்ப சொல்லுவார். தாபமகரே சரி ம முருக முருக என்றார் மாபதமகரே நீதமகரே சரி ம முருக முருக என்றால்.
இந்த லயத்தை காமிக்காமல் மூணு தள்ளியாக இருந்தால் கூட அப்படி பாடணும்னா அதை வந்து பாவபூர்வமாக கொண்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப சொல்லுவார். அதை மாதிரி இந்த பொருத்தம் அப்படின்னு சொல்லும் போது வாதி சம்மாதி வச்சு பாடுறது. வாதி சம்மாதினா கீழே சாட்டு பாலில் இருக்கிற நோட்ஸு, பாட்டு சாலில் இருக்கிற நோட்ஸ், அந்த இன்டர்வல் 4 நோட்ஸ் இன்டர்வலா 6 நோட்ஸ் இன்டர்வலா அப்படிங்கிறது இருக்குது. சாட்டு பா பாட்டு சா அப்படின்னு இங்கே இருக்கிற இந்த ஆக்டேவில் இருக்கிறதே அந்த அதை இன்னொரு ஆக்டேவில் ரெப்ளிகேட் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு வெறும் அந்த சேம் நோட்ஸை வச்சுட்டு இந்த வாதி சம்மாதியை வச்சுட்டு பல ஆக்டேவில் எப்படி பாடலாம், ஆனால் அது ஒரு பிரமிக்க ஒண்டி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். எப்போதுமே ரெண்டு சொல்லுவார், பிரமிப்பு ரசிப்பு அப்படின்னு. மியூசிக் ஃபார் தி ஆர் அப்படிங்கிறது தான் பிரமிப்பு. அது கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து அதோட பியூட்டி வந்து போயிடும். இதை கேட்போம், அது ஒரு சர்க்கஸ் ஷோ பார்ப்போம், அதை வீட்டுக்கு வரும்போது நமக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய ஒரு அது வந்து அதை அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. வேற ரசிப்பு அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம காலம் முழுக்க அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு மதுரமணியர் சங்கீதம், ஒரு கே வி நாராயண சுவாமி சார் சங்கீதம், அந்த மாதிரி இருக்கிற சங்கீதத்தை காலம் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம். அது மியூசிக் ஃபார் எவர், மியூசிக் ஃபார் தி அவர், மியூசிக் ஃபார் தி ஆர் கிடையாது. அது மாதிரி அந்த எதுவுமே வந்து இந்த பொருத்தம் பண்ணாலும் சரி, இன்டலெக்சுவல் ஈஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவார். ஸோ எப்போதுமே அதை அதை சேர்த்து சேர்த்து தான் கொடுப்பார். இந்த புரோபாரமா ரகுராமா பாடும்போது, இந்த பொருத்த ஸ்வரம் பாடும்போது, இது ஒரு மூணு நோட்ஸை வந்து பதனி சகமா அப்படிங்கிறத வச்சுண்டு பதனி மூணு சகமா மூணு இதை வேறு வேறு ஆக்டேவில் வாதி சம்மாதியை ரொம்ப அழகாக கொடுப்பார். புரோபாரமா மக சகம புரோவ பாரம்மா பதனி சகம பதனி சகம பதனி சகம புரோவ பாரம்மா பதனி சகம பதனி சகம பதனி சகம புரோவ பாரம்மா. இது வந்து சும்மா ஆக்டேவ் ஜம்பிங், இங்கே கிழி மேலே சர்க்கஸ் ஷோ மாதிரி இருக்காது. இது பகுதாரியும் அது வந்து அப்படியே அவ்வளோ ராகபாவத்தோடு இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இந்த ராகபாவம் யூ ஆல்வேஸ் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு. ஸோ அந்த பொருத்தம் ஸ்வரம் பாடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே பாடணுங்கிறது, எங்கே பாடக்கூடாதுங்கிறது, இந்த மாதிரி ஸ்வரத்தை வச்சுன்னு ரொம்ப விளையாடியிருக்கார். பல கோர்வைகள் புதுமையானது. இன்றைக்கி நம்ம நிறையா கோர்வைகள் கேட்குறது வந்து நான் அவர் பண்ண கோர்வைகள். தாம் தாம் தக்க தாம் தக்கிட்ட தாம் தக்க தின தாம் த தி கி டொந்த தி கி டொந்த தி கி டொந்தாம் தக்கம் தக்க தாம் தக்கிட்ட தாம் தக்க தின தாங்கு த தாம் தாங்கம் தக்க தாங்கம் தக்கிட்ட தாம் தக்க தின தாம் த தி கி டொந்த தி கி டொந்த தி கி டொந்தாம் தாம் தக்க தாம் தக்கிட்ட தாம் தக்க தின தாங்கு த தி கி கிக்கு டாக்கு தொந்தாக்கு தி கி திக்கு டாக்கு தொந்தா தி கி தொந்தாம் தாம் தக்க தாம் தக்கிட்ட தாம் தக்க தின தாம் தத்தி கிட்ட தொந்தத்தி கிட்ட தொந்தத்தி கிட்ட தொந்தாம். இந்த கோர்வையெல்லாம் அவர் தான் முதல்ல பண்ணது. இது வந்து இப்போ நிறையா கேட்டதுனால நமக்கு வந்து இது வந்து புதுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 50-60 வருஷம் முன்னாடி பண்ண கோர்வைகள், இது எந்த ராகத்தில் என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பொருத்தஸ்வரம் பாடும்போது இந்த கரி சாணித ரீசாணிதப்ப சாணிதப்பமா அப்படிங்கிறத அவருக்கு வந்து அந்த உடன்பாடே கிடையாது அந்த ஃப்ரேஸிங்கில். நான் அது அது வந்து ஒரு ஃபார்முலைக்காக இருக்கும். அதே கணக்கை வச்சுட்டு இந்த ராகத்தில் ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கவே மாட்டார். அந்த ராகத்துக்கு என்ன கோர்வை நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் யோசிப்பார். ராகம் தான் அதுக்கு பிராதானியம், அதுக்கப்புறம்தான் கணக்கு. அந்த ராகத்துக்கு என்ன ஃப்ரேஸிங் இருக்கும், இந்த கரி சாணித ரீசாணிதப்ப சாணிதப்பமாக படவே மாட்டார். இப்போ வந்து ஒரு சாவேரினா சரி க சரி பத நீ பத சரி க சரி இப்போ கரி சனித ரீசனிதப்ப சாணிதபம்மா அப்படிங்கிறது படவே மாட்டார். அதே மாதிரி பைரவினா சரிகா நீ சரி த நீ சா அப்படி தான் எடுத்து போவார். கரி சரி சனி சனித அப்படி எடுத்து வர மாட்டார். இது வந்து இந்த இந்த தெய்வத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். சனித அதுக்கப்புறம் நிஷாதம் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணோம், இல்லை சனிதன்னா சின்ன தெய்வத்தை கொடுத்தோம்னா கீழே வரணும். அதை மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகாக ஒரு வழி போட்டு கொடுத்தார். சரிகா நீ சரி த நிசா அதை மாதிரி சுருட்டினா
மாகபாமரே நீதசானிபா மாகபாமரே இப்படிதான் அடுத்து போவாரே தவிர்த்து அந்த கணக்கை வந்து பிராதானியமாக காமிக்கணுங்கிறத பண்ணவே மாட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராக பாவபூர்வமாக தான் நம்ம பொருத்த ஸ்வரம் பாடணும். கோர்வை அதை பண்ணாலும் அப்படி தான் அது இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இது இப்போ ஆலாப்பனை, சிட்டேஸ்வரம், கல்பனாஸ்வரம் இது மூணும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஆஸ்பெக்ட் வந்து பல்லவி. பல்லவியில் ஒரு லய புலி அப்படிங்கிறதுனால பல்லவியில் அவர் பண்ணாத விஷயமே கிடையாது. எஸ்பெஷலி லய சுத்த வித்வான்கள் முடிகொண்டான், ஆலத்தூர் பிரதர்ஸ் இந்த மாதிரி இருந்தவாளுக்கு லயத்தில் ரொம்ப விளையாடினவர்களுக்கு வாசித்ததுனால அவர் எல்லாத்தையுமே ஆன் த ஸ்பாட் ரீப்ரொடியூஸ் பண்ணவர். ஒரு சிம்ஹநந்தனம், சங்கீர்ண நட, மிஸ்ர நட, கண்ட நட, அஞ்சு கலப்பல்லவி இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணது. ஒரே டேக், சிங்கிள் டேக் அப்படின்னு சொல்கிறோமே அது மாதிரி ஒரே வாட்டி வோக்கலிஸ்ட் பாடி அதை வந்து ஆன் த ஸ்பாட் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். ஸோ பல்லவியில் அவர் பண்ணாத விஷயங்கள் கிடையாது. ஆனால் அவர் பல்லவி கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப லய விஷயமாக ரொம்ப போகமாட்டார், சிம்பிளாக தான் இருக்கும். தெல்பிய ஸ்ட்ரக்சர் ஒரு கணக்கு இருக்கும், ஒரு அரித்மெட்டிக் இருக்கும், ஒரு ஈஸ்தட்டிக்ஸ் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். அதனால் அவர் எப்போதுமே சொல்லுவார் எல்லாமே நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், ஏன்னா எதை கொடுத்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும், அந்த டேலண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணணும் டெஃபினட்டாக. ஆனால் எதை எப்போ யூஸ் பண்ணோங்கிறது நமக்குன்னு ஒரு பாணி இருக்கும்போது நம்ம பாணி அப்படிங்கிறத தான் அவர் வந்து அதில் எது கொடுப்பாரோ எது அளவோ அது தான் கொடுப்பார். ஸோ அந்த லயத்தில் வந்து அவர் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக லயத்தில் அவர் பல்லவியிலலாம் போகமாட்டார். பட் எல்பி ஸ்ட்ரக்சர், ரித்மிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் அரித்மெட்டிக். இப்போ ஒரு அழகாக ஒரு சண்முகப்பிரியாவில் கண்டஜாதி திருப்பட்டையில் ஒரு பல்லவி, மொரவினரா கருணத்தோ நன்னு ஜூடரா, மொரவினரா கருணத்தோ நன்னு ஜூடரா, முரளிதரா நா. அந்த எதுக மோன மொரவினரான மேன முரளிதரா, அந்த பூர்வாங்கத்துக்கும் உத்தராங்கத்துக்கும் அந்த எதுக மோன அந்த பிராசம் இருக்கணும். மொரவின அப்படின்னா நாலு, மோ ர வி ந ரா, அதுக்கு நாலு கார்வை கொடுப்பார். கருணத்தோ க ரு நன மூணு, தோ அதுக்கு மூணு கார்வை கொடுப்பார். நன்னு நன்னு ரெண்டு, ஜூ அதுக்கு ரெண்டு கார்வை கொடுத்து டரா அப்படின்னு, நன்னு ஜூடரா அப்படின்னு இந்த ட ஒன்று, அறுதி கார்வை அஞ்சு, முரளி தரா நா. முரளினா மூரளி, ஒன்று ஒன்று மூணு, தரா ஒன்று ஒன்று மூணு, ஒன்று மூணு நா மூணு அப்படின்னு அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், 4-4, 3-3, 2-2, 1-1 அப்புறம் அறுதி கார்வை 1-1-3, 1-3-3. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எப்போதுமே இருக்கும். மொர வின்னராயா கருணத்தோகோ நன்னு ஜோடரா, முரளி தரா நா, மொர வின்னராயா கருணத்தோகோ நன்னு ஜோடரா, முரளி தரா நா. சிம்பிளாக இருக்கும், இது இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு வார்த்தைக்கு. அதே மாதிரி சாகித்ய பிராதானியமாக தான் வந்து அதை போடுவார், ராக பிரதானியமாக தான் வந்து அந்த பல்லவியை போடுவார். ராக மாளிக பல்லவி ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணுவார். மோகன ரஞ்சனி, ஷண்முகப்பிரியா சாமா ஆனந்த பைரவி. இந்த ஷண்முகப்பிரியா சாமா ஆனந்த பைரவி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லவி. சதுஷ்ரஜாதி அடத்தாளம், சதுஷ்ரஜாதி அடத்தாளம் 12 அக்ஷரம், 1-2-3-4-5-6-7-8-9-10-11-12 ரெண்டு லகு ரெண்டு திருத்தம், 1-2-3-4, 1-2-3-4, 1-2-1-2. இதில் ரெண்டு கிளையில் ஷண்முகப்பிரியா சாமா ஆனந்த பைரவி, அது அந்த ஒரு ராகத்துலேருந்து இன்னொரு ராகம் ட்ரான்சிஷன் பண்ணும்போது சீம்லெஸ்ஸாக இருக்கும்.
ஷண்முக பிரிய ஜனதி சாமகான வினோதினி சதானந்த பைரவி ஷண்முக பிரிய ஜனதி சாமகான வினோதினி சதானந்த பைரவி ஷண்முக பிரிய ஜனனி. அது எப்படி இந்த சதானந்த பைரவின்னு அங்கேருந்து ஷண்முக பிரியா வரும்போது அது எப்படி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பஞ்சமம் வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கும், ஆனந்த பைரவிக்கும் ஷண்முக பிரியாக்கும். ஒரு செகண்ட் வந்து எந்த ராகத்துக்கு போனோங்கிறது நமக்கு வந்து நம்ம மண்டே உடச்சிக்கவே வேண்டாம், அது அப்படியே மாற்றினது தெரியாமல் மாறும். சதானந்த பைரவி ஷண்முக இந்த அழகாக அப்படி லாவகமாக அப்படி கொண்டு போவார். அது மாதிரி சாமானா ஷண்முக பிரியாலேருந்து சாமா வருதுன்னா அதை வந்து எங்கே மாற்றினோன்னே தெரியாமல் இருக்கும். அதை அதை வந்து அந்த வர்ச்சுவாசிட்டியை காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அது வந்து பிரேக் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன், அது ஒரு ஈஸ்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி பேலட்டபிள். அதனால தான் சில இன்டெலெக்ட்ஸ் வந்து அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்ப ஒரு 80 வருஷம் கழிச்சு 90 வருஷம் கழிச்சு தான் நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இல்லை அவர், ஹீ வாஸ் அஹெட் ஆஃப் இஸ் டைம். இப்பயும் எடுத்து பார்த்தோன்னா அஹெடாக தான் இருந்தாலும் அந்த டயத்திலே அத்தனை பேராலையும் புரிஞ்சிக்கப்பட்டவர் அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து பாவபூர்வமான சங்கீதம். அதுதான் என்ன விஷயம் பண்ணாலும், லய விஷயமாக இருந்தாலும் சரி, ராக விஷயமாக இருந்தாலும், சாகித்யத்தில் விளையாடினாலும் வேர்ட் ப்ளே பண்ணாலும் அது வந்து பாவபூர்வமாக இருக்கும். அதனால தான் எப்போதுமே மனசை தொடும் ஜனங்களுக்கு. அதனால தான் ஹி வாஸ் ஆல்வேஸ் அ ரசிகாஸ் மியூசிஷியன், பீப்புள்ஸ் மியூசிஷியன். ஸோ அடுத்தபடியாக தில்லானா. தில்லானா அப்படிங்கிறது அவரோட கோட்டை, ஃபோர்ட்டே அப்படின்னே சொல்லலாம். தில்லானாக்கள் ரொம்ப கிளாசிக்கல் ராகாஸில் இருந்த காலம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பரஸ் தில்லானாவோ இல்லை ஒரு கானடா தில்லானாவோ ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான்வோம் தன்னத்த திரனா திரு தான்வோம் தன்னத்த திரனா அப்படின்னா பூச்சிகை எங்காரோடது தில்லானா ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு கடைசியில் முடிக்கும் போது வந்து ஒரு தில்லானாவோட வச்சு முடித்தோன்னா வந்து ஒரு 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 பயங்கர ஃபிட்டிங் ஃபினாலே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். லால்குடி சார் வந்து அவரோட பெர்செப்ஷன் ஆல்ரெடி இந்த கான்சர்ட் ஹஸ் பீன் வெரி ஹெவி, ஹெவி டியூட்டியாக இருக்குது. ஒரு கடைசியில் ஜனங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு லைட் ஐட்டத்தை எப்படி எடுத்துக்கிறா அப்படிங்கிறது, ஒரு லைட்டர் ஃபீலோட வீட்டுக்கு போகலாமே அப்படிங்கிறது அவர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவார். இஸ் ஆல்சோ கம்போஸ்ட் இன் கிளாசிக்கல் ரக்தி ராகாஸ் லைக் செஞ்சுருட்டி, ஆனந்த பைரவி அந்த மாதிரி. பட் முக்காவாசி பிராதானியமாக அவர் கம்போஸ் பண்ண தில்லானாக்கள், தில்லானாக்கள் எல்லாமே லைட்டர் ராகாஸ், ஒரு ஹிந்துஸ்தானி ராகத்துலேருந்து நிறையா எடுத்துட்டு அதை வந்து அதுக்கு ஒரு புது கலர் கொடுத்து நம்ம கர்நாடக மியூசிக்கில் ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணார். எந்த தில்லானா எடுத்துட்டாலுமே அந்த வந்து அந்த கலர் வந்து அப்படியே ஒரு பா ஆரம்பித்தோடனே அது வந்து நம்ம இட்ல ஜஸ்ட் டேக்ஸ் அஸ் டு அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். தேஷாந்தா தக்கதீம் ததீம் ஆத்ருதீம் ததும் த்ருதீம் ஒரு பீகாக் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங். தக்க தஜணு தீம் தத ஜணு தீம் தத தீரனா அப்படின்னா உடனே வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரைட்லி ஃபீலிங் வரும். மோகன கல்யாணினா இல்லை ஒரு மாண்டு தில்லானா எடுத்தோன்னா உடனே தனதீம் ததீம் ததிரனா தானம் ததீம் தானம் தானம் ததீம் தானம் ததீம் தனதீம் ததீம் ததிரனா ஒரு சிம்ஃபனியாக கேட்கும். அந்த அளவுக்கு அந்த ஒரு அந்நிய சுரங்கள் பாஷாங்கத்தை வச்சு விளையாடியிருப்பார். ஒரு ஒரு தில்லானாவுமே ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு மேக்னம் ஓபஸ் காம்போசிஷன் தான். இன்றைக்கி கச்சேரிகளில் எல்லா கச்சேரிகளுமே அவர் தில்லானா வச்சு தான் முக்காவசி கச்சேரிகள் நடக்கிறது. அதோடு தான் கச்சேரி ஒரு நிறைவு, ஒரு பரிபூர்ணம் கிடைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஹேஸ் பீன் தேர். இந்த தில்லானாவில் சொல்லும்போது ஒரு ஒரு தில்லானாலையும் பல விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஒரு பிருந்தாவனிய தில்லானா அப்படின்னா பாலிண்ட்ரோம். நீங்கள் லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும், ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் அதே தான் வரும். நீ சரிமப நீ பனிமப நீ சரி ரீச நீ பமன் நீ பம ரீச நீ அப்படின்னா இந்த லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணாலும், ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ணாலும் அதே தான் வரும்.
நீ சரி மப நீ பனி மப நீ சரி ரிச நீ பமனி பனி பமரிசனி நீ சரி மப நீ பனி மப நீ சரி ரிச நீ பமனி பனி பமரிசனி இது எப்படி பார்த்தாலும் இது விஷுவலாக நம்ம எழுதினோன்னா நமக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் அதே தான் வரும் அந்த மாதிரி ஸ்வராட்சரங்கள் ஸ்வராட்சரம் உடையதில்லானா ஒரே ஸ்வரத்தில் ஸ்வராட்சரத்தோட பாடினத்தில்லானா கமாஸ்தில்லானா பல ஸ்வராட்சரத்தை வச்சு பாடினத்தில்லானா கம்போஸ் பண்ணத்தில்லானா பெஹாக்தில்லானா மா அப்படின்னு மத்தியமத்தை வச்சுண்டு மட்டும் பண்ண ஸ்வராட்சரம் கமாஸ்தில்லானா மா கமப நித மா நிதின் மா கம பனித மா நித நி பத பம கம க சா ம கம பத மா மா கம பனித மா நித நி பத பம கம க சா ம கம பத மா மா தனி பதனி மா கரி ச சாச மத பதனி ரி சதனி பனித மா மா திருவருடன் மா மயிலில் வர உமா குமார தா மத மாத குமா மா திருவருடன் மா மயிலில் வர உமா குமார தா மத மாத குமா மா தவர் பணியும் மால் மருக கோட்டி மாறனும் நின் சமானமாகுமா இந்த மாதிரி ஒரே ஸ்வரத்தை மத்தியமத்தை வச்சுண்டு பண்ண ஸ்வராட்சரம் பல ஸ்வரத்தை வச்சுண்டு பண்ண ஸ்வராட்சரம் பெஹாக்கு மாதவன் மருக மலரிணை பாதமே கதியன பணிந்தேன் மாதவன் மருக மலரிணை பாதமே கதியன பணிந்தேன் நீதையை புரியாதிருந்திடல் நீதம்மா பறிவுடன் அருள்வாய் நீதையை புரியாதிருந்திடல் நீதமா பரிவுடன் அருள்வாய் பரிவுடன் பரி நிதமா நிதமா மாதவன் மாத அப்படின்னு ஸ்வராட்சரத்தை வச்சு விளையாடியிருக்கார் அகெயின் அது ஈஸ்தட்டிக்காக சீம்லெஸ்ஸாக அது ட்ரான்சிஷன் ஆகும் ஸ்வராட்சரம் இருக்குன்னு தெரிஞ்சலன்னா கூட அதை அப்படி அனுபவிக்க முடியும் அதுதான் அந்த பிரில்லியன்ஸ் அவர் ஒருத்தர் அதை மாதிரி ஒரு ஒரு தில்லானாலையுமே ஏதோ ஒன்று வேலைப்பாடு பண்ணியிருப்பார் கிரகபேதம் கிரகபேதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மிஸ்ர சிவரஞ்சனி தில்லானால் ஒரு ஆக்டேவ்குள்ளேயே அந்த ராகத்தை காமிச்சிருப்பார் ச சதபகரி ச இந்த சரி கபத ச சதபகரி ச இந்த ஒரு ஆக்டேவ்குள்ளேயே கபத சரிகா கரி சதபக கபத சரிகா கரி சதபக ரிகபத சரி ரி சதபகரி சரிகபத ச சதபகரி ச இந்த ஒரு ஆக்டேவ்குள்ளேயே அவ்வளோத்தையும் காமிச்சிருப்பார் அந்த கிரகபேதத்தில் கபத சரிக கரி சதப கபரிக கபத சரிக கரி சதப கபரிக ச கமதானி ச சானி தமக சகனி ச சுனாத வினோதினி ச கமதானி ச சானி தமக சகனி ச ரிகபத சரி ரி ரி சதபகரிக சரி ரிகபத சரி ரி ரி சதபகரிக சரி சரி மபரி ச சானி பமரி சரி நிச ரேவதி சரி மபரி ச சானி பமரி சரி நிச சரி கபத ச சாதபகரி சதனதீம் ததீம் தாஜனுதீம் தோம் திருதீம் அந்த மாதிரி ஒரு கிரகபேதத்தை வச்சுண்டு என்ன தில்லானா பண்ணாலும் அதில் ஒரு ஏதாவது ஒரு அம்சம் இருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு தில்லானாவும் அது மாதிரி மாண்டு தில்லானா காஞ்சி காமாட்சி மேலே கம்போஸ் பண்ணார் டான்சர் பத்மா சுப்பிரமணியம் கேட்டு அந்த தில்லானா கம்போஸ் பண்ணார் ஷிங்கேரி சாரதாம்பாள் மேலே செஞ்சுருட்டியில் ஒரு தில்லானா ரொம்ப அழகான தில்லானா வார்த்தைகளே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும் ஆதரித்து அருளும் அன்னையே ஸ்ரீ சாரதா ஆதரித்து அருளும் அன்னையே ஸ்ரீ சாரதா பாதம் சரணடைந்த எம்மையே கண்பாரம்மா பாதம் சரணடைந்த எம்மையே கண்பாரம்மா ஞானம் மகிழ் வேதம் மகிழ் தேவி யாழ் இசை பொழி பாரதி வேதம் மகிழ் தேவி யாழ் பொழி பாரதி
நாத கலை ஞானம் அருள்வோர் நீயல்லால் யாரம்மா. நாதக்கலை ஞானம் அருள்வோர் நீயல்லால் யாரம்மா அப்படின்னு ஸ்ருங்கேரி சாரதா மேலே ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு தில்லானான் அந்த செஞ்சுருட்டி. அந்த சரணம் வார்த்தை கேட்கும்போது ரொம்ப உருக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஜதி வச்சுண்டு லயத்தை வச்சுன்னு விளையாடி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுப்பார். ஆதரித்து அருளும் மன்னையே ஸ்ரீசாரதா, ஆதரித்து அருளும் மன்னையே ஸ்ரீசாரதா, பாதம் சரணடைந்தயம்மையே கண்பாரம்மா, பாதம் சரணடைந்தயம்மையே கண்பாரம்மா, ஞாவேதம் மகிழ்தேவி யாழிசை பொழிபாரதி, வேதம் மகிழ்தேவி யாழிசை பொழிபாரதி, நாதக்கலை ஞானம் அருள்வோர் நீயல்லால் யாரம்மா, நாதக்கலை ஞானம் அருள்வோர் நீயல்லால் யாரம்மா. இதுக்கப்புறம் கான்ட்ராஸ்டா ஜதி. தாம் ததீம் தஜம் தணம் தணோம் தசரிகமதீ பத சரிகமரிக சரி நிததனி ப தம் தம் ததீம் தீம் தஜம் ஜம் தணம் நம் தோம் தோம் த சரிகமதீ பத சரிகமரிக சரி நிததனி பத சணு சணு தீம் ததிமி திமி சம் தரிக சரி பமக ரிகமணி நிதத பமகரி ரிசதனி தப சணு சணு தீம் ததிமி திமி சம் தரிக சரி பமக ரிகமணி நிதத பமகரி ரிசதனி தப சணு தீம் தஜணு தீம் தக ஜணு தீ தக ஜணு தீ ஜணு தீ ஜணு தீ ஜனு தத்தீம் ஜனு ஜனு தீம் ஜனு ஜனு தீம் ஜனு ஜனு தன்னத்தீம் ஜனு 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 தீம் ஜனு 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 தீம் ஜனு 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 ததனதீம் தீம் 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 தீரனா. இது ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒரு லயம். தக தீம் தக தீம் தக தத்தீம் தக தக தீம் தக தக தீம் தக தக தன்னத்தீம் தக தின தக தீம் தக தின தக தீம் தக தின தக தீம் 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 தீரனா. அது ஒரு செஞ்சுருட்டி ராகத்தில் அது ரொம்ப அழகாக அதை வந்து அமைச்சது ரொம்ப ஒரு பெரிய விசேஷம். அது மாதிரி ராக முதிரையோட பல திலானாக்கள். ஒரு திலங்கு தில்லானா அப்படின்னா கலப திலங்கு குமரா அப்படின்னு திலங்கு ராகம் பேர் வர மாதிரி. பிந்து மாலினி அதில் தில்லானா. இந்துவதனி சங்கரி கௌரி இந்துவதனி சங்கரி கௌரி அரவிந்த பதம் பணிந்தெந்த யாபரி சிந்தை கடில் தருள் ஜெகதீஸ்வரி சிந்தை கடிந்து அருள் ஜெகதீஸ்வரி ஆனந்த ராகநாத பிந்து மாலினி சிந்தை கணில் தருள் ஜெகதீஸ்வரி ஆனந்த ராகநாத பிந்து மாலினி. அந்த மாதிரி பிந்து மாலினி ஆனந்த ராகநாத பிந்து மாலினி துர்கா அப்படின்னா ராக முத்ரை. இப்படி முத்துசுவாமி தீட்சிதர் ரொம்ப அழகாக அதை வியூ பண்ணுவாரோ அதை மாதிரி அந்த ராக முத்ரை பெயர் வர மாதிரி அந்த ராகத்தோட பெயர் வர மாதிரி அந்த தில்லானால் ரொம்ப அழகாக வியூ பண்ணியிருப்பார். அந்த மாதிரி தில்லானால் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு அம்சம். கண்டச்சாப்பூவில் தில்லானா அப்படிங்கிறது ரொம்ப ரேர். கல்யாண மசந்தத்தில் கண்டச்சாப்பூவில் போட்டார் தில்லானா. அந்த மாதிரி தாண்டவ லாஸ்யம் நளினகாந்தியில் சிவனோட நடனத்துக்கு தாண்டவம்னு பேர். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அம்பாலோட நடனத்துக்கு லாஸ்யம் அப்படின்னு பேர். இந்த தாண்டவ லாஸ்யம் எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு சிவனோட நடனம் ஒரு ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்கிறோமே ருத்ர தாண்டவமாக, இந்த அம்பாளோட நடனம் ஒரு மென்மையாக லாஸ்யமாக நளினமாக லாஸ்யமாக இருக்கிறதுனால நளின காந்தி அப்படிங்கிற ராகத்தில் போட்டார். இது ஒன்று ஒன்றுமே கான்ட்ராஸ்டாக இருக்கும்.
வலிமை செறிந்த தாண்டவம், மென்மை நளினம் திகழும் லாஸ்யம். வலிமை செறிந்த தாண்டவம், வலிமை செறிந்த தாண்டவம் அப்படின்னு ருத்ர தாண்டவம், மென்மை நளினம் திகழ்ந்த லாஸ்யம் அப்படின்னு அம்பாளோட நடனம், மென்மை நளினம் திகழ்ந்த லாஸ்யம். இந்த தில்லானா முழுக்க அப்படி ஒரு அந்த தாண்டவ லாஸ்யத்தை ரொம்ப அழகாக வந்து போட்டிருப்பார். ஒரு கான்ட்ராஸ்ட் எப்படி காம்பர் ருத்ர தாண்டவத்துக்கும் இந்த லாஸ்யத்துக்கும், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஃபோக் ராகம், ஒரு பஹாடு அந்த மாதிரி ராகத்தை எடுத்துட்டு எப்படி ஒரு தில்லானா நம்ம சங்கீதத்தில் எப்படி கொடுக்கறது. இந்த தில்லானாக்கள் சங்கீத மாமேதைகள் ஒலேட்டி வெங்கடேஸ்வரலு, நேதனூரி கிருஷ்ணமூர்த்தி சார், அந்த மாதிரி வித்வான்கள் கேட்டு போட்ட தில்லானாக்கள், பஹாடு, ராகேஷ்ரீ மாதிரி இந்த மாதிரி தில்லானாக்கள் போட்டார். ஒன்னொன்றுத்துலேயுமே ராகேஷ்ரீனா அந்த ரீசனி சகாமா அப்படிங்கிற ஒரு ஆறு ஸ்வரத்தை வச்சுண்டு வேறு வேறு பெர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ், ரீச நிச கம ரிச நிச கம ரிச நிச கம ரிச நிச கம ரிச நிச தீம், ரிச நிச கம ரிச நிச கம ரிச நிச கம ரிச நிச கம ரிச நிச தீம், ரிச நிச கம ரிச நிச கம ரிச நிச கம ரிச நிச கம ரிச நிச தீம் அப்படின்னு விளையாடிருப்பார். ஒரு ஒரு தில்லானாலையும் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஆனால் அது எப்போதுமே ராகபாவத்தோடு சாகித்ய பாவத்தோடு இருக்கும். மாதிரி 40 மேலான தில்லானாக்கள் பாடியிருக்கேன். இந்த செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லும்போது, இந்த துக்கடாஸ் அப்படின்னு சொல்லும்போது தில்லானாக்கள் கம்போஸ் பண்ணியிருக்கார். திருப்புகழ் முழு நேர கச்சேரி பாடுறதுக்கே எங்களை தயார் பண்ணியிருக்கார். திருப்புகழ் ஒரு 25 திருப்புகழ் எனக்கே கற்றுக் கொடுத்துருக்கார். அவர் டியூன் பண்ணது அவரோடைய கூட சேர்ந்து பாடின பாக்கியம் வடபழனி முருகன் கோவில்லையும் கிருஷ்ணகான சபாலையும் கிடச்சிருக்கு. திருப்புகழையே முழு நேர கச்சேரி, 1.5 மணி நேர கச்சேரி திருப்புகழையே பாடி அவ்வளோ அழகாக டியூன் பண்ணியிருக்கார். அதில் ரொம்ப குறிப்பாக சொன்னோன்னா இந்த கண்டகத்தில் அமீர் கல்யாணியில் ஐங்கரனே ஒத்தமனம் ஐம்பூலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்றல் நினை அருள்வாயே, அம்புவி தன குள்வளர் செந்தமிழ் வழுதி உனை அன்போடு துதி கமனம் அருள்வாயே, கொங்கிலு இற்பெற்று வளர் தெங்கரையிலம் பரருள் கொண்ட முடலுற்ற பொருள் அருள்வாயே, குஞ்சரமுகர் கிளைய கந்தனன வெற்றி பெற கொங்கணகிரி குள்வளர் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த கண்டத்தில் அமீர் கல்யாணியில் போட்டிருப்பார். இதை வந்து ஆரம்பிக்கும் போது ஜோன்புரியில் ஐங்கரனே ஒத்த மனம் ஐம்புலமகற்றி வளர் அற்றல் நினை தருள்வாயே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அமீர் கல்யாணிக்கு டிரான்சிஷன் பண்ணுவார். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜோன்புரியிலேருந்து அமீர் கல்யாணி டிரான்சிஷன் பண்ணுறது. அம்புவித்தன குள்வளர் செந்தமிழ் வழுதி உன்னை அன்பொடு துதி கமனம் அருள்வாயே, ஐங்கரனே ஒத்தமனம் ஐம்புல மகள் ட்ரிவளர் அந்தி பகல் அற்ற நிறை அருள்வாயே. கண்டச்சாப்புலேருந்து கண்டகத்தியா அப்படி போட்டுண்டு, இந்த மாதிரி என்ன பண்ணாலுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அதில் ஒரு இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட் இருக்கும். இந்த மாதிரி மேக்னம் ஓபஸ் கிரகபேதம் தாபகம ரீசா அப்படின்னு கம்போஸ் பண்ணி அதில் 4 ராகங்கள் சிந்து பைரவி பாடி அதில் செஞ்சு ரொட்டி, திலங்கு, பெஹாக் மற்றும் மோகன கல்யாணி வர மாதிரி ஒரு மேக்னம் ஓபஸ் காம்போசிஷன், ஜெய ஜெயதேவின்னு அவர் கம்போஸ் பண்ண டான்ஸ் வேலையில் கம்போஸ் பண்ண ஜதிஸ்வரம் இது. ரொம்ப பிரமாதமான ஒரு ஜதிஸ்வரம். தாபகம ரீச நிசகம தாப கபம ரிமக, தாபகம ரீச நிசகம தாப மப கம சக, தாபகம ரீச நிசகம தாப பத ப கரிணி சனி கச மக பமனி தப கம க சதனி ப தப சதரி சகரி பமக சகம தபம சரி மாம மக தரி மாம மகரி
தனி ரேக ரேகமாக ரேசா தாபக மரேச நிசகம தாப கபாதனி தனி தனி மாம பாபக சாதாப சசகாம பாம பம பரீரி காகமதமாக பதரி சனி நிதனி த பத ப கப்ப கப்ப கம நி த பாப ம பம கம க சக சக சதாப கம ரேஷ நிசகம தப மதனி ரிச தாப கமரே கமதா மதனி தனி ரே கபதசனி பாம ரே கசா ரே கபா கபதா பதசா நிம கம ரிச நிதனி கமா மத தனி நிரே தக ரே கசா நித பத ரே க கபா பதா தசா தாப கம ரேச நிச கம தாப பத நிறி நிறி நிதப பத நிறி கரி நிதப கம பனி நீ பனி பமக கம பனி சனி பமக பத நி கட்டி க நிறி நிறி தனி நீ தனி பதனி த கபதப்ப கம ப சாண்டி ச பனி பனி மபனி ப மப கம பம சகமக தாப கம ரேச நிச கம தாப மப கம சக தமக ரே சமக தம நித சா நித மக ரே சமக தம நித சா சா நித மக ரே சமக தம நித சா 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 தாப கம ரேச நிச கம தாப பியூட்டிஃபுல் கிரகபேதம். இது இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்டை நினச்சே பார்க்க முடியாது. செஞ்சுருட்டி பெஹாக் மோகன கல்யாணி திலங்க ராகத்தில் கிரகபேதம், ஒரு ஸ்வரத்தையே காந்தாரத்தையே வச்சுட்டு எப்படி பல ராகத்தை கொண்டு வருது அப்படின்னு ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ், அட் த சேம் டைம் ஈஸ்தட்டிக்ஸ். அது மாதிரி சச்சிதானந்த கணபதி சுவாமிஜியோட ஜதிஸ்வரத்தை டியூன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். சிந்துபரிவி ராகத்தில் பல ஜதிஸ்வரத்தை டியூன் பண்ணியிருக்கார். ஸ்வர தேவத்தை அப்படின்னு சச்சிதானந்த கணபதி சுவாமிஜி போட்டிருக்கார். ஷட்ஜ ரிஷபம் காந்தாரம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்வரத்தை வச்சுண்டே அதை வந்து பல ராகத்தில் இதை டியூன் பண்ணியிருக்கார் லால்குடி சார். ரிஷபம்னா சஹானா, ஹம்சானந்தினா நிஷாதத்துக்கு நீரஜமானினி ஹம்சானந்தி, அது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு நிஷாதத்தை வச்சுண்டே நீ அப்படிங்கிற எழுத்தை வச்சுண்டே முழுக்க அந்த கீர்த்தனம் ஸ்வரதேவத்தை கீர்த்தனம் வரும். இதில் வந்து ஒரு ஸ்வராட்சரம் ஒன்று பாடி காம்போம். பத 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 சரிதாரிணி சரி சரி பத தரிதாரிணி மாணி பத 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 சரிதாரிணி சரி சரி பத தரிதாரிணி மாணி மத 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 மதமாகனி பக 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 பகனி கனி மத 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 மதமாகனி பக 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 பகனி கனி சச்சிதானந்த பதமந்தனி சச்சிதானந்த பதமந்தனி சச்சிதானந்த பத மந்தனி. இந்த மாதிரி பத்மபூஷணனோட குரு லால்குடி ஜெயராமன் சாரை பற்றி ஒரு அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி 90th பர்த்டேவை முன்னிட்டு இந்த பார்ட் 1 பார்ட் 2 ஆஃப் தி லால்குடி சாகா, எக்ஸ்பீரியன்சிங் த லால்குடி பாணி இன் ஆல் இட்ஸ் க்ளோரி அப்படின்னு நமக்கு பேசக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், பாடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ அனுபவங்கள் அவரோட. ஒரு 2 மணி நேர காலத்தில் அவர் 83 வருஷத்தில் என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணாரோ அதை கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், அந்த சமுத்திர ஜலத்தில் புரோக்ஷணம் பண்ணுற மாதிரி தான். ஐ எம் தேங்க்ஃபுல் டு
Manikrishna Swami Academy for this opportunity. I'm pleased to watch the Lalgudi 90 series meticulously organized by Shri G.G.R. Krishnan sir and Srimati Vijayalakshmi. Please to enjoy, watch the EL90 on September 20th at 5 p.m. Thank you. Ellorkum namaskaram.